ஞான குரு வாணிகளும் நாடு அரிகாந்திர உடமை ஆதித்திர உடமை செந்தாமரையில் பிறந்த மருவே சத்தியம் பிள்ளையாரும் முன்னே நடக்க சுவாக ஓம் ரந்தாயத் நகேக்கர ரந்தாயத்தி மீது தன்மோ தம்பி பிரசோதையார் ஓம் ஆம் ஈ ஓம் அசீக கணபதிய நமக ஓம் ஆம் ஈ ஓம் அசீக கணபதிய நமக ஓம் ஆம் ஈ ஓம் அசீக கணபதிய நமக குறைவா எடுக்க மூச்சு எல்லாம் வெற்றி பெற்று எங்களுக்கு எல்லாம் ஏமாற்றி கொடுத்து எல்லாருமே வெற்றி கொடுக்க வேண்டும் ஸ்ரீயோக விநாயகர் பகவானையே போட்டு ஸ்ரீயோகவான் ஈசனை ஏற்றுக்கொண்டு அறிவுரையும் பெண்ணாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டும் இறைவாய் போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி வாகம் பின் உருவானாய் போற்றி தாவாய் கடக திரவே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தொல்லை இருந்து ரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வருவா நெறியளிக்கும் வாதவூரன் போர் திருவாகரம் நமச்சிவாய வாழ்க நாதன் எழிலார் கடல் இறைந்து மின் நிறைந்து மண் நிறைந்து மெய்க்காய் விளக்கொழியார் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெருந்து பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றதியேன் உள்ளாகி பூடாய் குழுவாய் மரமாகி பல்லிரு சமாதி மணி 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 you
சேமித்து ஏற்றுக்கொண்டு எங்கள் மனம் மகிழும் வகையில் அற்புதம் தாங்கள் வருவதாக பெற்று காரணம் நான் கருமாக்களுடைய கடமை கழிப்பதற்காக சிவகுருநாதன் நாம் வந்து நம்முடைய வேண்டுதல் நாம் தள்ளி போகலாம். ஆனால் நம்முடைய வேண்டுதல் எவ்வளவுக்கு எவ்வளோ தள்ளி போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு நாம் இறைவன் நெருங்கிட்டிருக்கோம். கடந்த பிறவையினுடைய கர்மாவை தாண்டி வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து சித்தர்களுடைய பீடம் இது. அது காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக இருந்த இடம். இந்த ஊரெலாம் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. அப்படியேப்பட்ட அந்த இடத்துல வந்து நம்முடைய பூர்வ புண்ணியங்களை எல்லாம் நம்ம மீண்டும் பெறுவதற்கான அற்புதமான திருத்தலம் இது. ஏதோ நம்மால் முடிந்த அளவு இந்த நேரத்தில் வந்து ஒரு சிறு பூஜை செய்து நாம் இறைவனை மனதார வேண்டுறோம். வேண்டும் பொழுது அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும். நீங்கள் வந்து முழுமையாக நம்பிக்கை வைத்து வழிபடும் போது தான் அவங்களுடைய வேண்டுதலெல்லாம் பூர்த்தியாகும். நான் உங்களுக்காக இந்த நேரத்தில் சித்தர் பெருமக்களுடைய ஆசிரியராக வந்து இந்த நேரத்தில் சொல்லிகிட்ருக்கேன். காரணம் என்னென்னா, நீங்கள்லாம் எத்தனையோ வேலைகள் கடங்கல்கள் தாண்டி தான் வந்திருக்க முடியும். சாதாரணமாக தினசரி கோயிலுக்கு போகிறது கிடையாது. இந்த இடம் வந்து சித்தர்களுடைய கைலாய திருத்தலம். ஒரு காலத்தில் இதனுடைய வரலாறு உங்களுக்கு வந்து நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. அப்படியாப்பட்ட இந்த தளத்தில் வந்து உங்கள் மனதால் ஒன்றி தியானம் பண்ணுங்க. எல்லாம் சித்தியாகும். சித்தர் பெருமக்களுடைய பெருமதிப்பான ஆசீர்வாதங்களாகும். Thank you.
வாங்க பிரசாதம் வாங்கிக்க, கொஞ்சமா கட்ட கொஞ்சமா கொடுங்க. உக்காருப்பா அப்படியே தம்பி.